காவேரி தொலைக்காட்சியின் கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சிக்காக தருமபுரியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவருமான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நம்மிடையே இருக்கிறார். இன்றைய அரசியல் சூழல் குறித்து அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். சார், மது விலக்கிற்காக திரு குமரனந்தன் நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மையப்புள்ளியாக இருந்த மது விலக்குங்கிற பிரச்சனை இப்போ வர வர படிப்படியாக குறைஞ்சிட்டுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது, அது மீண்டும் புத்துயிர் பெறுமா? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் மது விலக்கை மைய பிரச்சனையாக வச்சு நீங்கள் போராடுவீங்களா? கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் அறிவித்த முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு என்ற அறிவிப்பு, அதை திமுக அதை கடைபிடித்தார்கள், காப்பியடித்தார்கள். அது மட்டுமில்லை, கடைசியில் இறுதி கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களும் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மது விலக்கை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு கட்சிகள் மது விலக்கு கொள்கையை ஏற்றார்கள். இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று நான் கருதுவேன். தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது தவிர மற்ற கட்சிகள் அமைதியாக இருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதை போராடி வருகின்றோம், அது மதுவுக்கு எதிராக போராடி வருகின்றோம். இன்னும் சொல்லப்போன சட்ட போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். எங்களை வழக்கறிஞர் பாலு அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை சென்று தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று ஆணையை பெற்றார். அதனால் தமிழ்நாட்டில் 3321 மதுக்கடைகளும் தேசிய அளவில் 90,000 மதுக்கடைகளும் மூடினார்கள். தொடர்ந்து நாங்கள் போராடி வருகின்றோம். நிச்சயமாக பீகாரில் இருக்கிறது, குஜராத்தில் இருக்கிறது, மிசோராமில் இருக்கிறது, ஏன் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த முடியாது? இன்னொன்று பார்த்தீங்கன்றால் இந்தியாவிலே அதிக மது அருந்துகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அது அரசு வருவாய் ஈட்டுகின்ற மது. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் அதிக மனநிலை நோய் பிரச்சனை உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்துக்கும் காரணம் மது. தமிழ்நாட்டில் ஒரு காலத்திலே முதல் முதலாக மது அருந்துகின்ற வயது 40 இருந்தது. அது படிப்படியாக குறைந்து 35, 29, 25, 19, 15, 13 இன்று நிற்கிறது. ஆக தமிழ்நாட்டில் முதல் முதலாக மது அருந்துகின்ற வயது இன்றைக்கு 13 அஃபிஷியல். இது நான் ஏதோ சொல்கிறது இல்லை, அஃபிஷியலாக சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 13 வயதில் மது குடிக்கிறானே 25 வயசில் செத்து போயிடுவான். அப்புறம் 22 வயசில் பெண்கள் மனைவி வந்து இளம் விதவைகள். இப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்த்துட்ருக்கோம். சமீபத்தில் லான்செட் நிறுவனம், அதாவது லான்செட் என்றால் மெடிக்கல் ஜேர்னலில் பைபிள் சொல்லுவாங்க, அவங்க ஒரு ஆய்வு நடத்துனாங்க. இந்தியாவில் ஆய்வு நடத்துனாங்க. அந்த ஆய்வின் படி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே, அதாவது உலக அளவிலே அதிகமாக மதுவால் இருக்கின்ற நாடு இந்தியா. அதுக்கு முன்பு WHO நடத்திய ஆய்வுன்னா நேரடியாக மறைமுகமாக மதுவால் இருக்கின்ற நபர்கள் இந்திய அளவிலே 1,800,000 பேர் சொல்லியிருக்காங்க. அதில் 2,00,000 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இந்த உலகத்திலே இல்லாத தமிழ்நாட்டில் என்னென்ன ஒரு இந்த தமிழ்நாடு அரசுக்கு வரி வருவாய் பார்த்தீங்கன்னா 98,500 இருக்குது டேக்ஸ் ரெவன்யூ. இதில் 32,000 மதுவால் வருகின்ற வருவாய். இப்போ 1/3 தமிழ்நாட்டினுடைய வருவாய் மதுவில் வருதுன்னா இதை விட ஒரு வெக்கம் அவமானம் எதுவுமே இருக்காது. இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு சூழல் கிடையாது. ஆனால் மக்கள் எப்படியாவது குடித்து நாசமாக இருக்கலாம், பெண்கள் தாலி இழக்கலாம், இளைஞர்கள்லாம் விபத்தில் இறக்கலாம், அதெல்லாம் அது அப்படி இருந்த படத்துக்கு கவலை இல்லை, நாங்கள் மது இருப்போம் என்று அரசாங்கம் மதுவை திணித்து கொண்டிருக்கின்றார், நடத்தில் திணித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் திரு குமரியானந்தன் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஒருமித்த கருத்துள்ள அனைத்து கட்சிகளும் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து இந்த மதுவை எதிர்ப்போம் என்று நாங்கள் உறுதியேற்றுக்கோம். இந்த காந்தி அவர்கள் பிறந்த நாள் இன்றைக்கி, காமராசர் அவருடைய நினைவு நாள் என்று இருக்குது. ஆக இந்த நாளில் நாம் எல்லோரும் சபதம் ஏற்போம் என்று தான் இங்கே அவருக்கு வந்து நான் ஆதரவு கொடுத்தோம். சார், ஏற்கனவே நீங்கள் கடந்த முறை ஆளுநரை சந்தித்து தமிழக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை கொடுத்துருந்தீங்க, அதில் இதுவரையும் நடவடிக்கை எடுக்கலை. அதே போன்று 7 விடுதலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி, அந்த அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதுலேயும் அவர் நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாகவே இருக்கார். இதற்கு பின்னணியில் யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு பின்னணியில் வந்து பாஜக. இது அரசியல் தான். நான் ஆளுநரை சந்தித்து டிசம்பர் 9, 2017 கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு. 206 பக்கம் அறிக்கை, 24 துறைகளில் ஊழல் நடந்துட்டு புள்ளி விவரங்கள் கொடுத்தோம். அதை பார்த்து ஆளுநர் பார்த்து படித்து நிச்சயமாக ஐ வில் கோ வேர்ட் பை வேர்ட், இஃப் ஐ பிரைம் எஃபி ஃபைன் எனி எவிடன்ஸ் ஐ வில் டெஃபினெட் இனிஷியேட் ஆக்ஷன் சொன்னார். அதன் பிறகு மார்ச் மாதத்தில் மீண்டும் ஒரு ஞாபக கடிதம் எழுதினேன். இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகு திமுக இப்போ இருக்கின்ற தலைவர் அவர்கள் நேரடியாக ஆளுநரை சந்தித்து ஒரு ஊழல் பட்டியல் எல்லாமே எவிடன்ஸ் தான். அது அட்லீஸ்ட் ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் கொடுக்கலாம், இல்லை எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கே டெல்லியில் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்போ வந்து சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் சும்மா இன்கம் டேக்ஸ்லாம் சும்மா ஒரு ஆய்வு பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெய்டு நடப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன விளைவுகள்னு ஒன்றுமே தெரியல. அது இப்போ ஆளுநர் வந்து ஊர் ஊராக போய் விசாரணை பண்ணுறாருல, ஆய்வு பண்ணுறாருல, ஏன் அவருக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழல் தெரியலையா? அந்தளவுக்கு வெகுளியாக இருக்கிறார் அவர்.
எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கு. அதாவது முதலமைச்சர்லேருந்து கீழே இருக்கிற விஏஓ வரைக்கும் ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க, கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. இது ஆளுநருக்கு தெரியாதா? அதே போல பேரழிவாளர் உள்ளிட்ட ஏழு நபர்களை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னா மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த அதிகாரத்தை வைத்து தான் அமைச்சரவையில் முடிவெடுத்து ஒருமனதாக முடிவெடுத்து இந்த மாதிரி இது போன்று ஏழு நபர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறார். ஆளுநர் வேலை கையெழுத்து போட்டு விடுவிக்கணும், அவ்வளோதான். அதில் ஆளுநர் முடிவு எதுவுமே கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. இது இதில் வந்து அங்கே தாமதப்படுத்தி ஒரு மாதம் ஆக போகுது. ஒரு மாதமாக சட்ட சிக்கல்கள் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாரு, அதுவும் தெரியாது அவருக்கு. இது வந்து பாஜக நடத்துகின்ற நாடகம், பாஜக அரசு நடத்துகின்ற இதெல்லாம் அரசியல். அது இதில் போய் அரசியல் தயவுசெய்து நடத்தாதீங்க. இங்கே இருக்கிற ஊழலை கட்டுப்படுத்துங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி நிர்வாக கடன் 355,000 கோடி. தமிழ்நாடு அரசுடைய மொத்த கடன் டோட்டல் டெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 710,000 கோடி. அதில் ஆண்டுதோறும் 36,000 கோடிக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பணம் தான். இவங்களுக்கு தொலைநோக்கு பார்வையோ அப்படின்னு எதுவுமே இல்லை. கடனை வாங்கி கொள்ளடிக்கணும், கடனை வாங்கி கொள்ளடிக்கணும்னா ஒரே நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அதில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. நீதிமன்றம் நாங்கள் அணுகியிருக்கிறோம், நீதிமன்றமாவது நடவடிக்கை எடுக்கணும். அதனால் வேறு எங்கேயும் நாங்கள் போக முடியல. அதனால் இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ரொம்ப மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இதே மாதிரி நீங்கள் கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை கடுமையாக எதிர்த்துருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து கடந்த தேர்தலில் ஒரு டாக்டர் வேணும், ஆக்டர் வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருந்தீங்க. நிறைய பேர் வரவேற்பு தெரிவித்து பல கட்சிகளும் இதையே முன்னிறுத்தினாங்க. ஆனால் தற்போது நடிகர் ரஞ்சித்தை பாமகவுக்கு துணைத் தலைவராக நியமிச்சிருக்கீங்க. உங்களுடைய கருத்தில் நீங்களே இப்போது மாறுபடுறீங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நான் சொன்னது வந்து தமிழ்நாட்டு 50 ஆண்டுகாலம் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆண்டார்கள். நீங்கள் முதல்ல தெளிவாக நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். இனி அது தேவையில்லை. இனி இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு, மருத்துவர்களுக்கு கொடுங்க, வழக்கறிஞர்களுக்கு கொடுங்க, பொறியாளர்கள் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். எங்கள் கட்சியில் இன்னொரு தவறான கருத்து, நாங்கள் ஏதோ சினிமாவுக்கு எதிரானவர்கள் போன்ற ஒரு தோற்றம். அது தவறு. நான் சினிமா பார்ப்பேன், எங்கள் மருத்துவர் ஐயா சினிமா பார்ப்பார், எல்லாம் பார்ப்போம் படங்கள். அது வந்து ஒரு பொழுதுபோக்கு, அதுதான். அதோடு நம்ம மறந்துடணும் அது. ஆனால் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் அதை நிஜம் என்று நம்பிக்கொண்டு அவர்களுக்கு ரசிகர் மன்றம் அங்கே நேரத்தை வீணாக்கி கட் அவுட் வச்சு அந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம், பீர் அபிஷேகம், கையில் கற்பூரம் ஏற்றி இந்த கட் அவுட் கலாச்சாரம் உலகத்தில் வெறுங்கியும் இல்லை. அந்த கலாச்சாரத்தை எதிர்க்கின்றோம் தவிர சினிமாவை நாங்கள் எதிர்க்கவில்லை. எங்கள் கட்சியில் யார் வேண்டுமெல்லாம் சேரலாம். நடிகர்கள் சேரலாம், மருத்துவர்கள் சேரலாம், பொறியாளர்கள் சேரலாம், விவசாயிகள் சேரலாம், இளைஞர்கள் நெசவாளி யார் வேணால் சேரலாம் எங்கள் கட்சியில். அந்த அடிப்படையில் தான் ரஞ்சித் வந்து எங்கள் கட்சியினுடைய கொள்கையை பிடிச்சிருக்கு வந்து சேர்ந்திருக்கார். அதனால் இதில் எங்களுடைய நிலைப்பாடு வேறு இப்படிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 50 ஆண்டுகாலம் உலகத்தில் நடக்காது, தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. சினிமா துறை ஒரே துறையை சார்ந்தவர்கள் ஆண்ட காரணத்தால் தான் தமிழ்நாடு என்று நாசமாகிவிட்டது. அந்த வாதத்தை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்விங்க சார். இரண்டு தொகுதிகள், அதாவது திருப்பரங்குன்றம் மற்றும் திருவாரூர் தொகுதி இப்போவே காலியாக இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் எந்த ஒரு நிலைப்பாடு எடுக்க போகிறீங்க? நாங்கள் வந்து இப்போ எங்கள் கட்சியின் நிலைப்பாடு, இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று எடுத்திருக்கின்றோம். கடைசியாக நாங்கள் போட்டியிட்டது பெண்ணாகரம் இடைத்தேர்தல். அதன் பிறகு வந்த இடைத்தேர்தலாம் இடைத்தேர்தலாக மாறிவிட்டது. இடைக்கு இடைக்கு பணம், பொருள், அப்புறம் குக்கர்லேருந்து எல்லாம் கொடுத்துருக்க தேர்தலாக மாறிடுச்சு. அதனால் அதை பணத்தை கொடுத்துட்டு அதை இருக்கிறவங்க பணத்தை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் எங்களுடைய நேரத்தை வீணாக்க நாங்கள் விரும்பவில்லை. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு மாதம் அமைச்சர்கள் எல்லாம் அந்த தொகுதியில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு பணத்தை கொடுத்து பிரியாணி சாராயத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிக்கின்ற இதை ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் அது. அதனால் இந்த இடைத்தேர்தலே எங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஏதாவது இடைத்தேர்தல் எப்போ கொண்டு வரலான்னா அந்த ஒரு நபரால் ஒரு எம்எல்ஏவில் அரசாங்கம் கவருகின்ற சூழல் வந்ததுன்னா அப்போ கொண்டு வரலாம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் எந்த கட்சியிலோ அவர்கள் இறந்தார்களோ அந்த கட்சிக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து விடலாம். சட்ட திருத்தம் வேண்டும் அதற்கு, அது தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சட்ட திருத்தம். அதுதான் எங்களோட நிலைப்பாடு. தவிர இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களோட நிலைப்பாடு அது தேவையில்லாத ஒன்று. எங்களுக்கு நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.